எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் கேக் தாங்க. இந்த கிறிஸ்மஸ் கேக் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பொதுவாக கிறிஸ்மஸ் கேக்கில் முட்டை சேர்ப்பாங்க. இந்த முட்டை வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி முட்டை இல்லாமல் அவனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த கேக் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச உணவு. வாங்க இந்த கிறிஸ்மஸ் கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கால் கப் அளவு சீனி எடுத்துக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே கிண்டணும். நல்ல கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நல்லா இது மாதிரி நுர நுறையாக வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப் அளவு ஹாட் வாட்டர் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி ஊற்றும்போது சரியாக வராது. 1.5 கப் அளவு சுடு தண்ணி நான் ஏற்கனவே இதில் தனியாக சுட வச்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தண்ணியை சேர்க்கணும், ஏன்னா இது கொஞ்சம் மேலே தெரிக்கும். தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க. கைவிடாமல் அப்படியே கிண்டணும், இல்லைன்னா கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். முதல்ல ஊற்றும்போது கொஞ்சம் மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கையை தள்ளி வச்சு ஊற்றுங்க. நல்ல கேரமல் கலர் ஆயிடுச்சு. இதுதான் கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும், அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். இனி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலான்னு பாருங்கள். கருப்பு திராட்சை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கலராக இருக்கும். கருப்பு திராட்சை, சிவப்பு கலர் டியூட்டி ஃப்ரூட்டி, பச்சை கலர் டியூட்டி ஃப்ரூட்டி, மஞ்சள் கலரில் உள்ள டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் பாதாம் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, மஞ்சள் கலர் கிஸ்மிஸு, அது உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செர்ரிப்பழம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். மொத்தமாக அளக்கும்போது 1 கப் அளவு எல்லாம் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்து 1 கப் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சிரப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். சேர்ந்து வர்ற மாதிரி கிண்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு லோ ஃப்ளேம்லே. அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த திராட்சை இதெல்லாம் இந்த சிரப்பில் நல்லா ஊறி வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்தாச்சு, கொதிச்சு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜீரா பாகுலே இது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். 1/2 கப் அளவு சீனி, அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு சுக்கு, இதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துடலாம். நீ குக்கரில் எப்படி ப்ரீஹீட் பண்ணணும்னு பார்க்கலாம். குக்கர் அல்லது ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் இது மாதிரி சால்ட்டு போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன வளையம் அல்லது ஒரு பிளேட் இருந்தால் அதை போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லே நல்லா டைட்டாக ஏர் டைட்டாக மூடி வச்சிடலாம். குக்கரில் கேஸ்கெட்டோ வெயிட் எதுவுமே போட வேணாம், அப்படியே டைட்டாக மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது கேக்குக்கு தேவையான மிக்சிங்லாம் பார்க்கலாம். 1/2 கப் அளவு பட்டர் இது மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா உரிக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா திக்காக இருந்தால் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பால் 1/2 கப் அளவு திக்கு பால், அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலக்கிட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகட்டும். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த 1/2 கப் சுகரு அதையும் சேர்த்து போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக போட்டால் டக்குன்னு கட்டி ஆகிடும். நல்லா ஒன்று போல் ஒரே டைரக்ஷனில் இது மாதிரி கலக்கணும். விசிட்டு வச்சு கலக்குங்க. இந்த அளவு நல்ல
திக்காக அடித்து எடுத்துடணும். ரொம்ப திப்பி திப்பியாக இருந்தால் மாவு சரியாக வேகாது. இந்த பதத்தில் இருக்கணும். நீ இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி போடும்போது சரியாக வேகாது. நான் ஏற்கனவே இந்த சுகரில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு ஒன்று போல் கலக்கிடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று போல் தட்டி அதையும் ஒரே டைரக்ஷனில் அப்படியே கலரலாம். இந்த ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுடலாம். மைதா மாவு போட்டோன்னே கொஞ்சம் நல்ல ஒன்று போல் திக்காக சேர்ந்து வரும். இல்லது குக்கர் பாத்திரத்தில் வைக்கிற இந்த பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஒன்று போல் இந்த மைதா மாவு எல்லாம் பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா விசுக்கு வச்சு ஒரே டைரக்ஷனில் சுற்றிட்டு நீ அதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். நீ குக்கரில் வைக்கிற அந்த பாத்திரத்தில் பட்டர் இருந்தால் பட்டர் நல்லா ஒன்று போல் சுற்றிலும் மேல் நல்லா ஒன்று போல் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணும்போது கேக் நல்லா ஒட்டாமல் வரும். உள்ளே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட் கேக் பண்ணும்போது பட்டர் ஷீட் போட்டு பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஃப்ரூட் நிறைய சேர்த்துருக்கனால அது கொஞ்சம் உடஞ்சி போயிடும். சுற்றிலும் பட்டர் பேப்பரை நல்லா ஒன்று போல் வச்சு அதுலேயும் பட்டர் தடவி வச்சுக்கலாம். இது மாதிரி சுற்றிலும் பட்டர் தடவி நல்லா பட்டர் பேப்பரை உள்பக்கமாக மாதிரி ரவுண்டாக ஒன்று போல் அப்ளை பண்ணி வச்சுருங்க பட்டரை. நீ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை இதில் போட்டுடலாம். ஊற்றி இதை நல்லா ஒன்று போல் டேப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பபிள்ஸ் ஏர் பபிள்ஸ் வரும், அதனால் நல்லா ஒன்று போல் டேப் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சால்ட் கலர்னால் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. குக்கர் நீ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை இதில் அப்படியே உள்ளே வச்சிடலாம். பாத்திரம் இது உள்ளே கலவை வைக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஒரு இன்ச்சு அளவு இடைவெளி இருக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக இந்த கிரேவி வைக்கும்போது பவுல் மேலே வரைக்கும் வந்துடும். இது வந்து 3/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லே ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்ல வெந்ததுனால நல்ல வாசனையாக இருக்கு பாருங்க. வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு நைஃப் அல்லது குச்சி வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தா இது ஒட்டாமல் வரும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் 45 நிமிஷம் வச்சு வச்சா கரெக்டாக வந்திருக்கு. நீ இது கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல நல்ல வாசனை அப்படியே பேக்கரி வாசனை அடிக்கிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப எம்மியாக இருக்குது. கரெக்டாக இந்த டைமுக்கு வச்சு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். நீ இது ஓரத்துலலாம் சுற்றிலும் இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அது ஒட்டா கரெக்டாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி கத்தி அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர்ற மாதிரி எடுத்து விட்டுங்க. ஆஹா, சூப்பராக வந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஏ பாருங்கள், ரொம்ப எம்மியான கேக் ரெடியாக இருக்குது. இதை வந்து யார் கொடுக்க போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு மைனி வந்திருக்காங்க. அவங்களுக்காக நியூ இயர்க்காகவும் கிறிஸ்மஸுக்காகவும் இந்த கேக் கொடுக்குறேன் பாருங்க. அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. மைனி, ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர். இதை சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் இது பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்கள் செக் பண்ண தனிஷா. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப எம்மியா இருக்கு, நல்லா வாசமா இருக்கு பாருங்க.
பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சாஃப்டா, நீங்க நம்ம எல்லாம் முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டோம், முட்டை இல்லாம ஓவன் இல்லாம நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. தனிஷா இருந்தா எக் இல்லாம ஓவன் இல்லாம ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ணியாச்சு. முட்டை வேண்டாம் நினைக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ல இது சாப்பிடும். இதில் சுகரு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் இல்லாமல் சாதாரண நாட்களுக்கு கூட இது மாதிரி கேக் செஞ்சு சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வேற போட்டிருக்கோம், நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சேனலுக்கு எழுதுங்க. லக்ஷ்மி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனை தட்டுங்க.